எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி வினோலியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு மோசமான இடத்துக்கு போயிட்டு தான் அடுத்து இந்த இடத்த வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி தெரியுதுல, அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்ணாற்றங்கரையோட பக்கத்துலேயே கிழக்கு பகுதின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது இந்த இடத்து இந்த சந்த மாதிரி ஒரு ஏரியா போகும். அந்த ஏரியா வழியாக கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க, அங்கே ஒரு மண்டபம் மாதிரி, ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில ஒரு மண்டபம் இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு இந்த அண்ணன் தான் கூட லாஸ்ட் வரைக்குமே இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த அண்ணன் அங்கே போக வேண்டாம், அது ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களாக தான் இல்லை பரவாயில்ல பார்க்குறோம்னு சொல்லிட்டு போனோம். இதை பற்றினா சரியான ஒரு வரலாறு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதை நான் தேடி எடுக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான வரலாறா அப்படிங்கிறது தெரியல. ஒரு கெஸ்ட்டில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒத்து போனதுனால தான் இதை கூட நான் சொல்ல போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது கரெக்டாக அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருந்தேன்னா கீழே கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இதுதான் அந்த மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு அனுமர் கோயில் வந்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இது அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட காரைகள்லாம் போய், ஆனால் அந்த செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்படியே இருக்கும். அந்த செங்கலை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது ராஜா காலத்தோட காலத்தில் கட்டினது தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மேலே இருக்கிற அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அந்த கற்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேதமும் இல்லை. சொல்லப்போனால் அனுமர் சாமி கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேதமுமே இல்லாமல் ரொம்ப அழகாக அப்படியே தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு சரியான பராமரிப்பும் இல்லை. இப்போதைக்கு இந்த அனுமர் சாமிக்கு மட்டும்தான் இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சிட்ருக்காங்க. டெய்லியும் வந்து பூஜை செஞ்சு இந்த இடத்த மட்டும் நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க. இதை சுற்றி பின்னாடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சரியான பராமரிப்பு இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்கவே செஞ்சு. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அது ஆக்சுவலி அப்படி தான் போட்டிருந்தாங்க அந்த வரலாற்றில், இது ஒரு கிணறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிணறுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மூடி போய் அந்த மாதிரி தான் இருக்கவே செஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த மண்டபம் தான், அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை பார்த்து தான் மனசளவில் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்படி ஒரு இடத்த வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் உடச்சிட்டு, கட்டடத்தை உடச்சிட்டு மேலே வளர்ந்துருந்தது. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவுக்கு ஒன்று சொல்லிடுறேன். யாருன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தாலோ, சப்போஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு பண்ணி இந்த வீடியோ பார்க்காதீங்க, இப்போவே கட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் அந்த வீடியோவில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இன்கேஸ் ஏதாவது என்னையும் மீதிரி ஃபோக்கஸ் ஆகியிருந்தது அப்படின்னாக்க ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நம்ம பார்க்க போகிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பார்க்கும்போது ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு இடம். ஆனால் இப்போ என்னவா இருக்குனாக்க இந்த ஊர் உள்ளவங்களாம் வந்துட்டு டாய்லெட்டாக யூஸ் பண்ணுற ஒரு இடமாக இருக்குது. எங்களால் உள்ளே நிற்கவே முடியல. சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு மோசமாக இருந்துச்சுனால கால் எங்கேயுமே வச்சு நடக்கவே முடியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இதை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்படி ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமையானு. ஆக்சுவலி இந்த அண்ணனால் அங்கே நிற்கவே முடியல. இந்த அண்ணன் வந்து வெளியில் போயிட்டாங்க, என்னால் முடியலமான்னு சொல்லிட்டு. என்னாலையுமே முடியல, அதனால என் கூட வந்தவங்கள வெளில அனுப்பிட்டு நான் மட்டும் மாஸ்க் போட்டுட்டு சரி ஓகே வந்தது வந்துட்டோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு இந்த இடம் என்ன மாதிரி இருக்குது, நம்ம வரலாற்றில் ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு இடம், ஆனால் இப்போ என்ன மாதிரியான ஒரு மோசமான இடமா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். இன்கேஸ் ஏதாவது என்ன மீதிரி ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தோட இந்த தூண்கள்லாம் பாருங்களேன், அங்கே இருக்க அந்த டிசைன் எல்லாமே அப்படியே தான் இருக்கவே செஞ்சுது, எதுவுமே மாறல. காரைகள் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் உடஞ்சிருக்கவே செஞ்சதே தவிர மற்றபடி பெருசாக முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேதமே கிடையாது. ஆனால் இது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் இடிஞ்சு விழுற நிலமையில தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே செவுத்தை உடச்சிட்டு கட்டடத்தை உடச்சிட்டு தான் வளரவே செஞ்சிருந்தது. வேர் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடத்தை ஃபுல்லாகவே அடைச்சி அந்த மாதிரி தான் இருக்கவே செஞ்சுது. இந்த இடம் எவ்வளோ பெரிய ஒரு பிரபலமான இடமா இருந்திருக்கிறது தெரியுமா? இதோட இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாயக்கர் காலத்தில் கோண வாகிலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் ராமரை வந்து சாமியாக வச்சு வழிபட்ட ஒரு இடம்.
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க அந்த ஹோமம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண இடம். ஆனால் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் குப்பைகள், சிகரெட்டு பாட்டில்ஸ், சரக்கு பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் தான் இருக்கவே செஞ்சது. ஃபுல்லாகவே சுதகம் ஆயிடுச்சு. எதையுமே பார்த்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. இந்த இடம்லாம் பாருங்கள், விளக்கு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண இடம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. அண்ணா இதுக்குள்ளே வரும்போதே சொன்னாங்க, இங்கே ஒரு பெரிய பாம்பு இருக்குமா, உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் அதுக்கு மேலே நான் வந்து போகலை. ஏன்னா உள்ளே போக போக இந்த இடம் பெருசாக இருந்தது, நான் சப்போஸ் எதுனா கத்துனா கூட வெளியில் கேட்காது. அதனால் நான் இங்கேருந்து மட்டும் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். சொல்லப்போனால் இது வந்து இந்த நாயக்கர் காலத்தில் ரொம்ப பிரபலமாக ரொம்ப அழகாக இருந்த ஒரு இடம். பிற்கால மராத்தியர்களால் இது அந்த ராமர் சிலை வந்து பார்த்திங்கன்னா ராமரோட அந்த விக்கிரகம் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த அரண்மனையோட பொருட்கள் வைக்கிற ஒரு கிடங்காக செவத்தெல்லாம் தடுத்து இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது காலம் போக போக இந்த இடம் வந்து ஒவ்வொருத்தர் கைக்காக மாறி இது இந்த நிலமையில் இப்போ வந்து இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செவத்தெல்லாம் எப்படி உடச்சிட்டு அந்த வேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதோட பக்கத்தில் இருந்த சைடு திரும்பி பாருங்களேன், அங்கே இருக்க அந்த மேலே இருக்க செவத்தை மட்டும் பாருங்கள், எந்த அளவுக்கு உடஞ்சி போய் அது எந்நேரம் வேணாலும் கீழே விழுந்துடலாம் அப்படின்ற நிலமையில தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பரிசு பரிசாக உடஞ்சிருக்கு பாருங்கள். இது எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம், ஆனால் இப்போது ஒரு டாய்லெட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குன்றப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மக்களுக்கு இதோட வரலாறு பற்றி பெருசாக தெரியாது, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கே அப்படின்னு இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னாக்கா, இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு பண்ணி இதுக்கு மேலே இந்த இடத்த வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாமியை வச்சு வழிபட்ட ஒரு இடம்ன்றப்போ அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ப்ளஸ் இது ஹிஸ்டாரிக்கல் ஒரு பிளேஸ் அப்படின்றப்போ தயவு பண்ணி இதை இந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சமாவது இந்த இடத்த நம்மளால் மீட்டு எடுக்க முடியாது, ஆனால் இதை திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்றது என்னோடய தாட்டு. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஆத்தங்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயிலையும் போய் பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பெருசாக வரலாறு எதுவும் கிடையாது, ஆனால் சிவன் கோயில் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா அரண்மனை தேவஸ்தானத்தில் உள்ளவங்க வந்து பராமரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீனாட்சி உடனுரை நானா சுந்தரேஸ்வரர் கோயில் வாங்க பார்க்கலாம். கோயில் பூட்டி கிடக்கிறதுனால உள்ள பார்க்க முடியாது, பின்னாடி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். கை வச்சு அடுத்த செகண்ட் உடையுதுடி. இதில் இருக்கக்கூடிய நிறைய சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேதமாயிடுச்சு. தலையெல்லாம் இல்லை, காலில் கையில் அந்த மாதிரி தான் இருக்க செஞ்சுது. ஸோ கீழே இருக்க சிவனை மட்டும் இப்போ இந்த ஊரில் இருக்க மக்கள் வந்துட்டு வழிபட்டுட்டு வந்துட்ருக்காங்க. அந்த கோயில பத்தி உங்களுக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா? வரலாறு தெரியாது. அப்படியா? பழைய கோயில் என்ன வரலாறு தெரியாது. ஓ ஓகே ஓகேண்ணா, சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வா ஸ்டாப் பண்ணுவோம்.
ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா வரலாறு பற்றி பெருசாக எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. ஆனாலும் நமக்கெல்லாம் இது வரலாற்றில் சேர்ந்த இடம்ன்றது தெரியும் இல்லையா. அப்படி இருக்கப்போ நம்ம பெருசாக பாதுகாக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் மோசமான நிலைமையில வைக்காமல் இருக்கலாம். என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னா ப்ளீஸ் அதை கொஞ்சம் மோசமாக பண்ண வேண்டாம் அப்படின்றத மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளை சேர்ந்த வரலாறுகள் வந்து எப்போவுமே அழியாமல் இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.